ராஜி ஓடி போனது அவமானமா தெரியுற உங்களுக்கு, இவ பொண்ணுங்களை கடத்துறதெல்லாம் அவமானமா தெரியலையா? இத்தனை நாளா ராஜியாலதான் இவன் கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொன்னியல்ல? சரி, அது அப்படியே இருக்கட்டுங்க. ஆனா இனிமே இவன் பொண்ணுங்களை கடத்தினானு இவன் கல்யாணம் நிக்குமே, அது உங்களுக்கு பரவாயில்லையா? என்னம்மா, நான் உன் புள்ள தானே, என் மேல உனக்கு சுத்தமா அக்கறையே இல்லல்ல? எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் எக்கேடு கேட்டு போனாலும் உனக்கு பரவாயில்ல. டேய், நல்லது பண்ணுடா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். நீ பண்ற களவாணித்தனத்துக்கெல்லாம் உங்க அப்பா மாதிரி நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். வீடா இது? ஏன்டா இங்க வரோன் இருக்கு? ஒரு ஓடுகாலியால எவ்வளவு பிரச்சனை? இத பாரு, வேண்டாம். உங்க அப்பா பேசுறாருன்னு நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத, அது ரொம்ப தப்பு. அவ உன் தங்கச்சிடா. அப்படி ஒரு கேவலமான ஜென்மம் என் தங்கச்சியே இல்ல. குமார், என்னடா என்ன பேசுற? அவ உன் தங்கச்சிடா, என்ன பேசுற? உனக்கு பாசமே இல்லையா? அந்த மாதிரி பேசாதடா. சொல்றல, அறிவில்ல உனக்கு? எம்புட்டு தைரியத்தை பெத்த தாயை தள்ளி விடுவ. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மாட்டீங்க. கடைசி வரைக்கும் பைய இப்படியே தானே இருக்க போறோம். இருக்கட்டுங்க, அதுக்கு என்னப்போ? ஏற்கனவே இந்த வீட்டுக்கு நாங்க ரெண்டு பேரும் வந்து சீரழியறது பத்தாதா? இன்னொரு தீ வந்து சீரழியணுமா? என்ன வாய் துளுத்துக்கிட்டே போகுது? அப்படி என்ன நீ சீரழிஞ்சு போயிட்ட? அடிச்சு பல்லுகள்லாம் ஓடிச்சு. ஏய், பாத்தல இதெல்லாம் எதனால? இவ்வளவு பெரிய சண்டை எதனால? மகளை சரியா வளர்க்காததுனால. வெளிநாட்டுக்கு போனவர் அவ ஓடி போனதுக்கு முந்தின நாள் தான் இந்த வீட்டுக்கு வந்தீங்களா? உங்க பொண்ணு நீங்க ஒழுங்கா வளர்த்திருக்க வேண்டியதுதானே?